வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசிய சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா பண வரவை அதிகரிக்கும் ஒரு தாந்திரீக முறை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அன்பர்களே மிகவும் எளிமையான அழகான ஒரு தாந்திரீக முறை சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறை ஒரே தரம் மட்டும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும் நீங்கள் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து நீங்கள் உங்களை பதிவு பண்ணலாம் இன்றைய காலத்தில் எவ்வளவு உழைச்சாலுமே செலவை சமாளிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது இல்லையா வரவை ஓரளவுக்குன்னு சேமிக்க முடிஞ்சாலும் எத்தனை நல்ல என யோசிப்பவர்கள் இதனை முயற்சி செய்து பார்க்கலாம் திருஷ்ட சுற்றி போடுவது வாசலில் எலுமிச்சை கட்டு போடுவது இது போல் இதுவும் ஒரு நம்பிக்கை தாங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் பலர் இதனை நம்பிக்கையுடன் செஞ்சு நம்பிக்கையால் வெற்றி பெற்றும் இதற்கின்றனர்கள் அந்த வகையில் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவை ஒரு மஞ்சள் துணிங்க மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் பச்சை நிற கையில் கட்டும் கயிறு கயிறு பச்சை கயிறு வாங்குவோம் இல்லையா கோயில் வாசலாம் வைப்பாங்க இல்லையா அந்த கயிறு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் ஒன்று தேவைப்படும் ஸோ இதனை கொண்டு எப்படி செய்வதுன்னு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து என்ன பண்ணுன்னா மஞ்சள் துணியை நல்லா விரித்து அதில் வந்து அடுப்பு கல் இருக்கு இல்லையா இந்த அடுப்பு கல் போல் ஒரு ரூபாய் நாணயங்களை அடுக்கணும் ஓகே அதை வச்சுட்டு அதன் மீது அதாவது அடுப்பில் பானை வைப்பது போல் எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் வைக்கணும் இதனை மூட்டை போல் சுற்றி பச்சை கயிற்றால் கட்டி வாசலில் நீங்கள் விட வேண்டும் அதாவது வீட்டு வாசல் வேலை செய்யும் இடம் உங்களது நிறுவனம் அல்லது தொழில் செய்யும் இல்லை இல்லை உங்களுடைய கடையில் அல்லது அடுத்தவர் பார்வைப்படும்படி நீங்கள் இதை தொங்க விட வேண்டும் ஓகேங்க அவ்வளோதாங்க பரிகாரம் முடிஞ்சிருச்சு இதை வச்சுட்டு இந்த மூட்டையை கட்டும்போது இதுதான் ரொம்ப சூட்சமமான விஷயம் அன்பர்களே மூட்டை கட்டுறது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம் ஆனால் இப்போ நான் சொன்ன போகிற விஷயத்த தயவு செய்து நோட் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க இந்த மூட்டையை போய் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டு வாசல் வெளியில் அங்கே போய் தொழில் இடத்துல இங்கே போய் கட்டுறீங்க இந்த மூட்டையை நீங்கள் கட்டும்போது உங்களுடைய கஷ்டங்களை வந்து கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து ஒரு நண்பர் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த நண்பர்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்கிற மாதிரி மூட்டைக்கிட்ட கிட்ட சொல்லி காட்டுங்க வாசல் கட்டும் போது ஆனால் இது சொல்லும் போது ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும் அது என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் குலதேவதாய நமஹ இந்த தான் அந்த மந்திரம் ஓகே இதை மூணு தடவை நீங்கள் உச்சரித்துக்கு சொல்லணும் அது கட்டும்போது ஓகேங்களா சொன்ன எப்படி சொல்லணும் ஓம் குல தேவதாய நமக ஓம் குல தேவதாய நமக ஓம் குல தேவதாய நமக ஒரு மூணு முடிச்சு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு முடிச்சுக்கும் வந்து ஒரு ஒரு கட்ட சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு அதிகம் செலவும் கிடையாது இதுக்கு அதிகம் கஷ்டமும் இல்லை முயற்சி செஞ்சு பாருங்கள் முன்னேற்றம் இருந்துச்சுன்னா மாதம் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மம்மூட்டையாக மாற்றிக்கிட்டே இருந்த நண்பர்களே ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும் நீங்கள் மூட்டையும் மாட்ட கா மாற்றாமல் ஒரே தடவை மட்டும் வந்தால் போதும்னு நினச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பலன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பலன் இல்லாமல் போயிடும் அதனால் மாதத்திற்கு ஒரு முறை தயவு செய்து நீங்கள் இதை மாற்றிவிட வேண்டும் அப்புறம் இந்த பணத்தை என்ன பண்ணுன்னா அந்த கோயிலோட உண்டியல்லையும் எலுமிச்சையை யாருக்கும் தொல்லை இன்றி தெரு ஓரத்தில் போட்டுருங்க யாரும் மாதிரி போட்டுருங்க ஏன்னா அது வந்து இன்னொருத்தவங்களோட காலில் பதிச்சுன்னா பட்டுச்சுனா இல்லை மிதிச்சாலோ அது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுக்கும் விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்படாதபடி அந்த தெருவோட முனையில் அந்த எலுமிச்சை பழத்தை போட்டுருங்க போட்டு அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பண கஷ்டம் எப்படி போகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னால் இதை நிறைய அன்பர்கள் நிறைய இடத்துல இதை செஞ்சு நல்ல ஒரு பலன் கண்டதுக்கப்புறம் தான் இந்த முறையை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி அன்புகளே இது போன்ற பதிவுகள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து போட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எளிமையான பறிக்கணுன்றதுனால அனைவருமே செஞ்சு அடைவாங்க ஏன்னால் இப்போ இந்த வச்சிட்ருக்க என் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நல்ல எனர்ஜி உள்ள விஷயத்தை தான் நம்ம வைக்கிறோம் அதனால தான் இந்த நல்ல பலன்கள் நமக்கு ஏற்படும் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு சின்ன சயின்ஸ் இருக்க தான் செய்யுது ஓகேங்க நண்பர்களே இந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம ஊம் நம சிவாய்